தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். தீபாவளி வந்துடுச்சு, களக்கட்டுது. எல்லாரும் ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, பட்டாசு அப்படிங்கிற உங்களுடைய பர்ச்சேஸை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு 1 வீக் தான் இருக்குது. நம்ம லேடிஸ்க்கு எப்போதுமே தீபாவளின்னா ஸ்பெஷல் தான். ஏன்னா புது ட்ரெஸ்ஸு, புது புடவைகள் எல்லாமே வந்து நம்ம நல்லா பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த பதிவில் நம்ம ஆன்மீகம் பற்றி எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. நான் தீபாவளிக்கு வாங்கினா என்னோடய சாரீஸை தான் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ ஆன்மீகம் நினச்சி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். என்னென்ன சாரீஸு, எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தொடர்ந்து பதிவை பாருங்கள். நீங்கள் எடுத்த சாரீலாம் எதுக்குங்க எங்ககிட்ட காமிக்கிறீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். அது வந்து வாஸ்தவம் தான். ஏன் நான் காமிக்கிறேன்னா, என்ன ரேட்டுக்கு எந்தெந்த புடவையெல்லாம் கிடைக்குது, எந்த ஆன்லைனில் வந்து நல்லா இருக்குது, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதை மாதிரி நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எங்கே எடுத்தீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா பார்க்குறவங்களுக்கு, ஸோ நம்ம வந்து நல்ல விலைக்கு தான் எடுத்துருக்குறோமா இல்லை நம்ம ஏமாந்து போயிட்டோமா அப்படிங்கிறத நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சாரீ இந்த சாரீ தாங்க. இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இல்லையா இப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு. இதை மாதிரி பிளெயினாக அந்த மாதிரி ஒரு மைல்டு டிசைன் போட்டது, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ப்ளவுஸு, இதுதான் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து நம்ம பார்க்கலாம். இதை மாதிரி நிறைய பிளெயின் சாரீ, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ப்ளவுஸு, இதில் வந்து மைல்டாக 2-3 கலர் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒர்க் பண்ண ப்ளவுஸ் அப்படின்ட்டு நிறையா இருந்துச்சு. இது வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் இதை வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதை மாதிரி ப்ளவுஸ் மெட்டீரியலும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரபாடெக்ஸ் இளம்பிள்ளைன்னு இருக்குல்ல, அங்கேருந்து தான் நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இதோட ரேட் வந்து 450 ரூபீஸு, ஷிப்பிங் வந்து 30 ரூபீஸு. ஸோ மொத்தமாக 480 ரூபீஸ் இந்த சாரீ. நீங்கள் இதை மாதிரி சாரீ வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதை மாதிரியான இந்த ஒர்க் ப்ளவுஸு, அதுக்கப்புறம் இந்த சாரீ தானே இந்த வருஷம் ரொம்ப எல்லா இடத்துலையும் இருக்குது, நீங்கள் இதை மாதிரி சாரீ பர்ச்சேஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அடுத்த சாரீ வந்து பார்த்துடலாம். இது வந்து சாதாரண ஒரு இந்த சாரீ தான், அதாவது என்ன சொல்கிறது, செமி சில்க்கு. இந்த கலரும் இந்த பார்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் வந்து நான் ஆன்லைனில் தான் எடுத்திருந்தேன். பாருங்களேன், இது வந்து ஒரு மைல்டு கலரு ப்ளஸ் இந்த பார்டர் வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து எங்கே இருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகவேந்திரா டெக்ஸ் இளம்பிள்ளை. இது வந்து அரவுண்டு வந்து 650 ஃப்ரீ ஷிப்பிங். இது வந்து எனக்கு நான் ஆர்டர் பண்ணி ஒரு 1 வீக் பக்கம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டப்ப ரொம்ப நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அவங்களோட சர்வீஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து ராகவேந்திரா டெக்ஸ் இளம்பிள்ளையில் எடுத்தேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சாரீ இந்த சாரீ தாங்க. இது வந்து ஒரு மாதிரி போச்சம்பள்ளி மாதிரி டிசைனு. உண்மையான போச்சம்பள்ளி சாரீ என்கிட்ட கிடையாது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி இதை மாதிரி எடுத்தேன். இது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து 700. எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேகே சில்க்ஸு. இதுவும் வந்து ஆன்லைன் தான். ஜேகே சில்க்ஸும் ஓகே. இது வந்து ப்ளவுஸு. ஏன்னா இந்த பர்பிளுக்கு இந்த க்ரீன் வந்து நல்ல கான்ட்ராஸ்டாக இருக்கும்ல, இந்த மாதிரி காம்பினேஷன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்தேன். பட் போச்சம்பள்ளி காட்டனில் வந்து அரவுண்டு 1300 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்து இப்போ ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பட் நான் அதை எடுக்கலை காட்டனில். இதை மாதிரி ஒரு மாதிரி சில்க்கு மாதிரி ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி போச்சம்பள்ளி எடுத்தேன். இது வந்து 700 ரூபீஸ் தாங்க. நம்ம பார்க்க போகிறது இந்த சாரீ, இந்த மாதிரி ஒரு சாரீ. இது வந்து எங்கேருந்து எடுத்தேன்னா, இதுவும் ஆன்லைன் தான். இது வந்து லச்சூஸ் லைஃப் ஸ்டைல் இருக்குது இல்லையா, அவங்க வந்து ஒரு பொட்டிக் ரன் பண்ணுறாங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்து தான் எடுத்தேன். பட் இது வந்து எடுத்து மோர் தென் 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. பட் இதை நான் இன்னும் ஸ்டிச் பண்ணவே இல்லை. என்ன மாதிரி ப்ளவுஸு தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் நான். இது வந்து நான் நேரில் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதை பார்த்தாலே ஒரு மாதிரி சில்க்கு பட்டுப்புடவை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லுக் இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தாங்க நம்ம ஆன்லைனில் எடுக்கிறது. பட் நேரில் வந்ததுக்கப்புறம் துணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக, பயங்கர டிரான்ஸ்பரண்ட்டாக, ஒரு மாதிரி சல்லடை மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் எனக்கு இந்த சாரீ. இது வந்து ப்ளவுஸு.
ஃபுல் ஜரி, இது வந்து பல்லு. இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த லைன் லைனாக வந்து இந்த இந்த க்ரீனுக்கும் இந்த மெரூனுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறதால எடுத்தேன். பட் நான் பார்த்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. 1300 இது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு திருப்தி கிடையாது லச்சூஸ் போட்டிக்கு அந்த ஆன்லைனில் எடுத்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம வந்து ப்ரபாடெக்ஸ் இளம்பிள்ளை. என்ன கேட்டால் ப்ரபாடெக்ஸ் இளம்பிள்ளை வந்து ஃபார் பெட்டருங்க. ரேட்டும் சரி, அவங்க ப்ராம்ப்டாக ஆன்சர் பண்ணுறதும் சரி, துணியோட குவாலிட்டியுமே சரி, எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது நான் வந்து அங்கே தான் எடுத்தேன். சுங்குடி சாரீ இதை மாதிரி சின்ன பொடிக்கட்டம் போட்டு இதை மாதிரி சாரீ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. கலர் காம்பினேஷனும் வித்தியாசமாக இருந்துச்சா, உடனே புக் பண்ணிட்டேன். பட் ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க அவைலபிளாக இல்லையான்னு சொல்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. சில பொட்டிக்கெலாம் வந்து நாள் கணக்கில் இருக்குதா இல்லையானே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆன்லைன் பொட்டிக்கில். இது வந்து நான் ப்ரபாடெக்ஸ் இளம்பிள்ளையில் தான் எடுத்தேன். இது வந்து நல்லாவே இருக்குது. துணி வந்து அவ்வளோ சாஃப்ட்டு. இந்த க்ரீன் இது வந்து இந்த சிட்பல்லுன்னு சொல்லுவாங்கள்ல அத மாதிரி பல்லு தான் இது. இதில் வந்து ப்ளவுஸ் கிடையாது. 700 ருபீஸுங்க இது. இது வந்து நம்ம இந்த மாதிரி க்ரீனில் எடுத்து நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒர்க் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எதுக்குமே இன்னும் ப்ளவுஸ் தைக்கவே இல்லை. இந்த சாரீ வந்து முந்தா நாள் தான் வந்துச்சு. கடகடன்னு சுட சுட எனக்கு இதை எப்படியாவது தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இது இந்த ப்ளவுஸை மட்டும் இன்னும் நான் இதெல்லாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை. இது வந்து 700 ருபீஸுங்க இது. இது வந்து ஒர்த்தா என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இது சுங்குடி சாரீ, பியோர் காட்டன் சாரீ. தொட்டு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் அடுத்த சாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சாரி இந்த பிங்க்கு. ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச கலருங்க இது. இது வந்து எப்போ எடுத்தேன் அப்படின்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதருக்கு வந்து நான் வந்து இதுக்கு போயிருந்தேன், கேரளா அங்கே போயிருந்தேன். ஸோ வர வழியில் கோயம்புத்தூரில் பிஎஸ்ஆர் அங்கே வந்து இதை எடுத்தேன். அங்கே வந்து ஏதோ டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க, அங்கே வந்து எடுத்தேன். இதுவும் வந்து 700 ருபீஸ் தான். இந்த மாதிரி இந்த டிசைன் சொல்லுவாங்கள்ல இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. இதுவும் வந்து காட்டன் தான். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுலேயும் வந்து ப்ளவுஸ் அட்டாச்சு. ஸோ இதுதான் ப்ளவுஸு. இந்த பிங்க் தான் ப்ளவுஸு. நான் இன்னும் ஸ்டிச் பண்ணலை. இது வந்து பல்லு, இது வந்து ப்ளவுஸு. ஸோ இதை ஸ்டிச் பண்ணணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பிங்க்லாம் அடிக்காமல் நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்த சாரீ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து காதி காட்டன். இது வந்து நம்ம எங்கே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபு கிரியேஷன்ஸ்னு ஒன்று ஆன்லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் இதை எடுத்தேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோர் ஓவர் இந்த டிசைன், இந்த ஹார்ட்டின் பேட்டர்ன் வந்து இங்கே சின்ன சின்னதாக எம்ப்ராய்டரி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து 600 சம்திங் தான் இது. ஸோ இந்த சாரீ அவங்கக்கிட்ட எடுத்திருந்தேன். இந்த கலரில் ப்ளவுஸ் போட்டு அதில் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிட்டோன்னா ரொம்ப டாப்பாக இருக்கும். இது வந்து இதுவும் வந்து சாஃப்டாக தான் இருக்குது. இந்த காட்டனும் கீழே இங்கே டசல்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோதாங்க நம்ம பர்ச்சேஸ். ஒன்று கூட நேரில் போய் கடையில் எடுக்கவே இல்லை, எல்லாமே ஆன்லைன் தான். தீபாவளிக்கு சாரின்னு நம்ம எடுக்கிறோம். பட் தீபாவளி அன்றைக்கி காலையில் யார் சாரீலாம் கட்டுறோம்? ஒரு சுடிதாரோ இல்லை குர்த்திஸோ ஏதாவது ஒன்றத்தை போட்டுக்கிட்டு இல்லை நைட்டியை போட்டுக்கிட்டு வடை பஜ்ஜி கேசரி எல்லாத்தையும் செஞ்சு படைச்சிட்டு தான் இருப்போம் நம்ம. ஈவினிங் வேணால் யாராவது கட்டுவாங்க. ஏன்னா காலையில் ஃபுல்லாக நம்மளுக்கு வேலை இருக்கும். ஸோ எல்லாம் தீபாவளின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் எப்போ கட்ட போகிறோம் அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ நீங்கள் என்னெல்லாம் எடுத்திருந்தீங்க, இதோட ரேட்லாம் ஓகேவா, இல்லை வேறு எந்த ஆன்லைனில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சாரீஸு ப்ராம்ப்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, இப்படியான தகவல்கள்லாம் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் அது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.